உங்களை மடியேந்து பிச்சை கேட்கவில்லை. நாங்கள் இரவு பகலாக உழைத்து உங்களுக்கு கட்டிய வரியில் எங்கள் உரிமையை கேட்கிறோம். அதை தருவது உங்கள் கடமை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். எம் தமிழ்நாட்டு மக்கள் தத்தளித்த போது, கண்ணீரும் துயரத்திலும் மூழ்கி கிடந்த போது, எங்களை எட்டி கூட பார்க்காத இந்தியாவின் மாண்புமிகு பிரதமர் இப்பொழுது வாரத்திற்கு 2 முறை தமிழ்நாடு வருகிறார். பிரதமர் வாரத்திற்கு 7 முறை வந்தால் கூட உங்களை தமிழ்நாடு தலை நிமிர்ந்து பார்க்காது. உங்கள் விருப்பின் விதை எமது தமிழ் மண்ணில் முளைக்காது. அது அன்பின் நிலம், சுயமரியாதையின் சமூக நீதியின் களம். இதை வருகிற நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு உணர்த்தும். வங்கி கொள்ளையர்களை பாதுகாப்பாக வெளிநாடு அனுப்பி வைக்கும் வெட்கமற்ற அரசு உலகிலேயே உங்கள் பாஜக அரசு மட்டும்தான். உங்களின் ஆசையோடு வெளிநாட்டில் இருந்து குறைவான விலக்கி நிலக்கரி இறக்குமதி செய்கிறார் உங்கள் நண்பர் அதானி. நிலக்கரி நடுக்கடலுக்கு வந்தவுடன் பல மடங்கு விலையேறி இந்தியாவில் கரை சேர்கிற அதிசயம் உங்கள் பாஜக ஆட்சியில் நடக்கும் மேஜிக்குகளில் ஒன்று. பிறகு மின்சார கட்டணம் ஏறாமல் என்ன செய்யும்? நடுத்தர வர்க்கத்தினருக்கு வீட்டு வசதி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 2 கோடி வீடுகள் கட்டப்படும் என்று காதில் பூ அல்ல பூக்கூடையே சுற்றுகிறீர்கள். வீட்டு கடனுக்கான வட்டி விகிதம் 5.5% உயர்த்தப்பட்டுள்ளது. பிறகு எப்படி நடுத்தர மக்கள் வீடு கட்ட முடியும்? எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இடி, சிபிஐ, வருமான வரித்துறை போன்ற சுதந்திரமான அமைப்புகள் உங்களுக்காக 2004 நாடாளுமன்ற தேர்தலுக்காக தீயாக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்காவது ஏதாவது கொஞ்சம் பார்த்து செய்யுங்கள். அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து லஞ்சம் வாங்கி காவல்துறையின் கையில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். 9ஆம் தேதி முடிய வேண்டிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஒரு நாள் நீட்டித்து வெள்ளை அறிக்கை சமர்ப்பிப்பதாக சொல்கிறீர்கள். என்ன வெள்ளை அறிக்கை நீங்கள் சமர்ப்பிக்க போகிறீர்கள்? நீங்கள் சமர்ப்பிக்கின்ற அறிக்கைகள் எல்லாமே பொய் தானே? 2004 2014 வரை காங்கிரஸ் அரசாங்கம் ஒன்றுமே செய்யவில்லை. 70 ஆண்டுகளாக இந்தியா ஒரு நாடே இல்லை. 2014 பிறகுதான், 2024 வரைதான் இந்தியா என்று ஒரு நாடாக இருந்தது என்று வழக்கம் போல வடிகட்டிய பொய்யை சொல்ல போகிறீர்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவு வடிகட்டிய பொய்களை சொன்னாலும் 2004 முதல் 2014 வரை இருந்த காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ அரசு ஒரு வரலாற்றின் சாதனை காலம், வரலாற்றின் பொற்காலம். 2014 இருந்து 2024 வரை இருந்த பாஜகவின் நரேந்திர மோடி அரசு வரலாற்றின் ஒரு வேதனை காலம், இருண்ட காலம் என்பதுதான் உண்மை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஜோதிமணிஜி. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களுக்கு வணக்கம். ஒன்றிய அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீது எனது கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் நிதிநிலை அறிக்கையில் பொய் சொல்ல மாட்டார்கள், புள்ளி விவரங்கள் சரியாக இருக்கும் என்கிற ஆண்டாண்டு கால நம்பிக்கையை 2024 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையும் தகர்த்திருக்கிறது என்பதில் ஆச்சரியமில்லை. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தனது பட்ஜெட் உரையில் ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் ஆகியோர் மீது கவனம் செலுத்துவதாக சொன்னார்கள். இதைவிடவும் ஒரு பொய் இருக்க முடியுமா? உங்கள் பொற்கால ஆட்சியில் விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படவில்லை. விவசாயிகளின் தற்கொலை அதிகரிக்கிறது. விவசாய வருமானத்தை இரட்டிப்பாக்கும் கம்பி கட்டும் கதைகள் காற்றில் கரைந்து கொண்டிருக்கின்றன. வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்புகள் என்ற வாக்குறுதி பற்றி மறந்தும் கூட பிரதமர் வாய் திறப்பதில்லை. மாறாக நாட்டில் 45 ஆண்டுகாலமாக இல்லாத வேலையில்லா திண்டாட்டம் நமது வீட்டு பிள்ளைகளை விரட்டிக் கொண்டிருக்கிறது. உங்கள் நண்பரான அதானி மற்றும் உலகின் 3வது பெரிய பணக்காரர் ஆகிறார். ஆனால் 22 கோடி ஏழை மக்கள் வறுமையின் கொடூர பிடியில் சிக்கி தவிக்கிறார்கள். விலைவாசி உயர்வு அவர்கள் கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கிறது. இதில் உணவு மானியத்தை வேறு 3% குறைத்துவிட்டு பூசாமல் ஏழைகளுக்கான அரசு என்று எப்படி சொல்ல முடிகிறது உங்களால்? பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், பாலியல் வன்புணர்வுகள் உங்கள் பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் ஆட்சியில் எப்பொழுதும் இல்லாத அளவு அதிகரித்திருக்கிறது. உங்கள் பாஜக அரசு சிறிதும் வெட்கமே இல்லாமல் குற்றவாளிகளை காப்பாற்றுகிறது. அடுத்த பொய், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிதான் இந்த அரசின் குறிக்கோள். நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் எரிவாயு, மின்சாரம், வங்கி சேவைகள் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன என்றும், அதனால் கிராமப்புற மக்களுக்கு வருமானம் உயரும் என்று சொல்வது. சமையல் சிலிண்டர் விலை 1000 ரூபாய், காங்கிரஸ் ஆட்சியில் 410 ரூபாய். எமது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் 1000 ரூபாய் கொடுத்து சிலிண்டர் வாங்க முடியாமல் விறகடுப்புக்கு மாறி வெகுகாலம் ஆகிவிட்டது. இந்திரா காந்தியால் தேசியமயமாக்கப்பட்டு, ராஜீவ்காந்தியால் நவீன தொழில்நுட்பம் புகுத்தப்பட்டு, மன்மோகன் சிங் ஆட்சியில் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கும் சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கும் சேவையாற்றி வந்த வங்கிகள் இன்று நீரவ் மோடி போன்ற உங்கள் நண்பர்களின் கொள்ளைக்காடாகிவிட்டன. வங்கி கொள்ளையர்களை பாதுகாப்பாக வெளிநாடு அனுப்பி வைக்கும் வெட்கமற்ற அரசு உலகிலேயே உங்கள் பாஜக அரசு மட்டும்தான். உங்களின் ஆசையோடு வெளிநாட்டில் இருந்து குறைவான விலக்கி நிலக்கரி இறக்குமதி செய்கிறார் உங்கள் நண்பர் அதானி. நிலக்கரி நடுக்கடலுக்கு வந்தவுடன் பல மடங்கு விலையேறி இந்தியாவில் கரை சேர்கிற அதிசயம் உங்கள் பாஜக ஆட்சியில் நடக்கும் மேஜிக்குகளில் ஒன்று. பிறகு மின்சார கட்டணம் ஏறாமல் என்ன செய்யும்?
நடுத்தர வர்க்கத்தினருக்கு வீட்டு வசதி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும், 2 கோடி வீடுகள் கட்டப்படும் என்று காதில் பூ அல்ல பூக்கூடையே சுற்றுகிறீர்கள். வீட்டுக் கடனுக்கான வட்டி விகிதம் 5.5% உயர்த்தப்பட்டுள்ளது. பிறகு எப்படி நடுத்தர மக்கள் வீடு கட்ட முடியும்? தமிழ்நாட்டிற்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடுகள் வந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. பிறகு எப்படி மக்களுக்கு சொந்த வீடு கனவு நிறைவேறும்? நீங்கள் தமிழகத்திற்கு அள்ளி கொடுப்பதாக வேறு அளந்து விடுகிறீர்கள். நீங்கள் கிள்ளி கூட கொடுப்பதில்லை. எனது நண்பர் மதுரையின் நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 2வது செங்கல்லை கூட நீங்கள் எடுத்து வைக்க உங்களுக்கு மனமில்லை. தமிழ்நாடு பெருமழை பேரழிவை உள்ளடக்கி உருவாக்கிய வெள்ளம் புயல் என்று இயற்கை பேரிடரில் சிக்கி தவித்தது. 100 கணக்கானவர்கள் உயிரிழந்தார்கள். 1000 கணக்கானவர்கள் உடைமைகளை இழந்தார்கள். வீடுகள் சாலைகள் பாலங்கள் என்று தமிழகத்தின் உள்கட்டமைப்பு சிதைந்து கிடக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு கேட்ட 30,000 கோடி ரூபாய் இழப்பீட்டை ஒன்றிய பாஜக அரசு இன்று வரை தர மறுக்கிறது. முதலமைச்சர் நேரில் வந்து பிரதமரை சந்தித்தார். தமிழக எம்பிக்கள் உள்துறை அமைச்சரை சந்தித்தோம். ஆனால் இழப்பீடுதான் இன்னும் எங்களை எட்டவில்லை. உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே அவ்வளவு தூரம். தமிழ்நாடு உங்களை மடியேந்தி பிச்சை கேட்கவில்லை. நாங்கள் இரவு பகலாக உழைத்து உங்களுக்கு கட்டிய வரியில் எங்கள் உரிமையை கேட்கிறோம். அதை தருவது உங்கள் கடமை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். எம் தமிழ்நாட்டு மக்கள் தத்தளித்த போது, கண்ணீரும் துயரத்திலும் மூழ்கி கிடந்த போது, எங்களை எட்டி கூட பார்க்காத இந்தியாவின் மாண்புமிகு பிரதமர் இப்பொழுது வாரத்திற்கு 2 முறை தமிழ்நாடு வருகிறார். பிரதமர் வாரத்திற்கு 7 முறை வந்தால் கூட உங்களை தமிழ்நாடு தலை நிமிர்ந்து பார்க்காது. உங்கள் விருப்பின் விதை எமது தமிழ் மண்ணில் முளைக்காது. அது அன்பின் நிலம், சுயமரியாதையின் சமூக நீதியின் களம். இதை வருகிற நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு உணர்த்தும். எங்களுக்கு தான் ஒன்றும் தரவில்லை. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இடி, சிபிஐ, வருமான வரித்துறை போன்ற சுதந்திரமான அமைப்புகள் உங்களுக்காக 2004 நாடாளுமன்ற தேர்தலுக்காக தீயாக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்காவது ஏதாவது கொஞ்சம் பார்த்து செய்யுங்கள். அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து லஞ்சம் வாங்கி காவல்துறையின் கையில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவிலேயே முதல் முறையாக பெருந்தலைவர் காமராசர் தமிழ்நாட்டின் அனைத்து அரசு பள்ளிகளிலும் மதிய உணவு கொடுத்தார். தெருவெங்கும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. தமிழகம் கல்வியில் தனித்துவமான மாநிலமாக விளங்க அதுவே அடித்தளமிட்டது. இன்று இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துவக்க பள்ளிகள் அரசு துவக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை துவங்கி இருக்கிறார். இது தமிழகத்தின் கல்வி மற்றும் சமூக நீதி வரலாற்றில் இன்னொரு மைல்கல். இப்படி ஒரு சிறப்பான திட்டத்தை, ஒரே ஒரு சிறப்பான திட்டத்தையாவது உங்களால் 10 ஆண்டுகளில் உருவாக்க முடிந்திருக்கிறதா? 2004-2014 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியாவில் 23 கோடி மக்களை வறுமையில் இருந்து காப்பாற்றியது. உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்று அழைக்கப்படும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு சட்டம் உருவானது. ஆனால் 12 வாரங்களுக்கு உழைத்த மக்களுக்கு ஊதியம் கொடுக்காமல் இன்று அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நீங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உழைக்கும் மக்கள் வயிற்றில் அடிக்கிறீர்கள். அனைவருக்கும் கல்வி திட்டம், தகவல் அறியும் உரிமை சட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம், கோடிக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி கடன், வேலைவாய்ப்பு, இப்படி ஒன்றையாவது இந்த 10 ஆண்டுகளில் உங்களால் உருவாக்க முடிந்திருக்கிறதா? மாறாக அவற்றையெல்லாம் அழித்தொழிக்கிறீர்கள். ஊழலை ஒழிக்க கொண்டு வரப்பட்ட தகவல் அறிமை உரிமை சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றுவிட்டீர்கள். சாமானிய மக்கள் கையில் காங்கிரஸ் கொடுத்த அதிகாரம் உங்களால் பறிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது 9ஆம் தேதி முடிய வேண்டிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஒரு நாள் நீட்டித்து வெள்ளை அறிக்கை சமர்ப்பிப்பதாக சொல்கிறீர்கள். என்ன வெள்ளை அறிக்கை நீங்கள் சமர்ப்பிக்க போகிறீர்கள்? நீங்கள் சமர்ப்பிக்கின்ற அறிக்கைகள் எல்லாமே பொய் தானே? 2004-2014 காங்கிரஸ் அரசாங்கம் ஒன்றுமே செய்யவில்லை. 70 ஆண்டுகளாக இந்தியா ஒரு நாடே இல்லை. 2014 பிறகுதான், 2024 வரைதான் இந்தியா என்று ஒரு நாடாக இருந்தது என்று வழக்கம் போல வடிகட்டிய பொய்யை சொல்ல போகிறீர்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவு வடிகட்டிய பொய்களை சொன்னாலும் 2004 முதல் 2014 வரை இருந்த காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ அரசு ஒரு வரலாற்றின் சாதனை காலம், வரலாற்றின் பொற்காலம். 2014-2024 வரை இருந்த பாஜகவின் நரேந்திர மோடி அரசு வரலாற்றின் ஒரு வேதனை காலம், இருண்ட காலம் என்பதுதான் உண்மை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.